விஜய் சேதுபதி ஹிந்தியில் நடித்த ரெண்டாவது படமோ மூணாவது படமோ தான் இது நினைக்கிறேன், மெரி கிறிஸ்மஸ். இந்த படம் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தில் கேத்ரினா கைஃப் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. ஸோ தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆன ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் மூவி. ஸோ இந்த படம் வந்து பெருசாக தேட்ரிக்கலாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால்சலாம் ரஜினிகாந்தோட கேமியோ ரோலில் நடித்த ஒரு படம். இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் மல்டிபிள் லாங்குவேஜில், பட் பெருசாக அந்த படம் போகலை. 9ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லவ்வர், இந்த படம் தெலுங்கில் வந்துட்டு ட்ரூ லவ்வர் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருந்தது, பட் அங்கேயுமே வந்த படம் இந்த பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முந்தைய படைப்பான குட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படைப்பு. ஸோ இந்த படத்தை ரொம்ப நம்பி எடுத்தாங்க, பட் பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. மல்டிபிள் லாங்குவேஜில் 8ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க.